ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். கடக ராசியில் அல்லது கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவ வருஷம் ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவான பலன்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் சுக்கரன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா செவ்வாய் தைரியம் வீரியம் விவேகத்தை கொடுக்கக்கூடியவர், சுக்கரன் மகிழ்ச்சி சந்தோஷம். இதுவரைக்கும் இருந்த ஒரு மந்தமான நிலைகள் மாறி உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதம். ஃபைனான்ஸில் எப்படி இருக்குது, உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியன் 12 இருக்கார், வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு, அதுக்கு தந்த உங்களுக்கு செலவினங்களும் இந்த மாதம் வரிசையாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணங்கள் கைக்கு வரும், வந்தாலும் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அல்லது தேவையற்ற விரயம் இருக்குது. உங்களுடைய 3ஆம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கும். நீங்கள் புதுசாக சிந்திப்பீங்க, புதுசாக செயல்படுவீங்க, ஒரு சிலர் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, குறிப்பாக எதையாவது ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அல்லது ஏர்னிங் பண்ணுவீங்க, இது ரெண்டுமே நடக்கும். ஒரு சிலருக்கு ஆன்லைனில் கரஸில் அல்லது பார்ட் டைமாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத ஒரு ட்ராவல் பயணம் இருக்கும், அந்த பயணத்தால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வதனால உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம், அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியம் நடக்கணும்னா நடப்பதற்கான காலகட்டங்கள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இல்லாஸ் அதாவது நெருங்கிய உறவினர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கர பகவான், அவர் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவுடைய ஹெல்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். குறிப்பாக ஒரு சிலர் ஆடை ஆபரணம் மெயினாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அது மட்டும் இல்லை ஜுவல்ஸ் இதெல்லாமே புதுசாக வாங்குவீங்க, அதை போட்டு பார்த்து அழகு பார்ப்பீங்க, இது ஒரு சிலருக்கும் உண்டு. அது மட்டும் இல்லை 4ஆம் இடம் நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறுதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா விவசாயமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் வருமானம் தான் விவசாயத்தில் கொஞ்சம் குறைவு. அது மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம், தேவையில்லாத ஒரு டூரு ஃபங்க்ஷன் இதிலெல்லாம் பெருசாக நீங்கள் கலந்துக்காமல் இருந்தாலே இந்த மாதம் நல்லது. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவர்களுக்கு லாபமாக இருக்கும்,
அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கார். அதனால் தேவையில்லாமல் கடன் கொடுக்குறதோ வாங்கவோ சுருட்டி போடுறதோ இந்த மாதம் வேண்டாம். உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார். அப்படி இருந்தாலே கெரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. ஆறாம் இடம் நீங்கள் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியம் இது கொஞ்சம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க. அந்த வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு இருந்தாலும் கூட அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப இந்த மாதம் முக்கியம். உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. கடன் கேட்டாலும் அந்த கடன் கிடைப்பதில் நிறைய பிரச்சனை போராட்டம் இருக்குது. போராடி தான் கடன் வாங்குறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, நோயின் காரணமாக ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன், குறிப்பாக கிரானிக் டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகாத சூழ்நிலைகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாரு. நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும். அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் அந்த தொழிலுமே ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வருமானம் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி, பத்தாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கார். அஞ்சு மகிழ்ச்சி, சந்தோஷம், காதல். ஸோ ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர், புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்கு. பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலுமே அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால் கொஞ்சம் அடக்கே வாசிங்க. சமயத்தில் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம். உங்களுடைய குல தெய்வம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ஒரே ஒரு விஷயம், லாபம், வருமானம், சம்பாத்தியம், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் நன்மை. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இருக்கு. உங்களுடைய மூணாம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் அத்தனையுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், எனி ரேஸ், லாட்ரியில் எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இது விஷயங்களில் நீங்கள் ஈடுபடணும். இல்லைன்னா லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கண்டச்சனியா சனி பகவான் இருக்கார். கண்டச்சனி தண்ட செலவு, தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இது உண்டு. சூரியன் 12 இருக்கார். எட்டாம் இடத்துல குரு இருக்கார். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா ஒரு சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை வச்சுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, லோன் வாங்காதீங்க, யாருக்கும் ஷூரிட்டியும் போடாதீங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி இந்த மாதம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுங்க. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் அது மாத்திரம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். புத்தருடைய வழிபாடு வாய்ப்பு இருந்தால் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சனி பகவான் இருக்கிறதுனால ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும். நல்ல ஒரு நற்பலங்கள் இந்த மாதம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம்.